கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் காலமானார். பிரபல கன்னட திரைப்பட நடிகர் புனித் ராஜ்குமார் 46 வயது மாரடைப்பால் மரணமடைந்தார். நேற்று முற்பகல் 11:30 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புனித் ராஜ்குமாருக்கு இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதை அடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மருத்துவமனையிலேயே புனித் ராஜ்குமார் உயிர் பிரிந்தது. சூப்பர் ஸ்டார் என்று அன்புடன் அழைக்கப்பட்டு வந்தவர் நடிகர் புனித் ராஜ்குமார். 1976 குழந்தை நட்சத்திரமாக திரையுலக பயணத்தை தொடங்கிய புனித் 2002 அப்பு திரைப்படம் மூலம் கதாநாயகனானார். 1976 புனித் ராஜ்குமார் 6 மாத குழந்தையாக இருந்தபோதே பிரேம்மடா கணிகே என்கிற திரைப்படத்தில் நடித்தார். தொடர்ந்து ஆரத்தி, சனாதி அப்பண்ணா, தாய்தே, மகர வசந்த கீதே உட்பட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் புனித். நடிப்பு மட்டுமல்லாமல் பின்னணி பாடகர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர் என பல்திறன் கொண்டவர் புனித். 1976 தொடங்கி 1989 வரை குழந்தை நட்சத்திரமாகவும், 2002 கதாநாயகனாகவும் தொடர்ந்து நடித்த அப்பு திரைப்படம் மூலம் கதாநாயகனானார். 2002 இருந்து கதாநாயகனாகவும் நடித்து புகழ்பெற்றவர் புனித். 1985 பெட்டட ஹூவு என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த குழந்தை நட்சத்திர விருது பெற்றவர் புனித் ராஜ்குமார். 2007 மிலானா என்ற படத்தில் சிறப்பாக நடித்திருந்த புனித் ராஜ்குமார் சிறந்த நடிகர் விருது பெற்றார். கன்னட திரையுலகினர், கர்நாடக அரசியல்வாதிகள், திரைப்பட ரசிகர்கள் என்று அங்கே கர்நாடகத்தில் உள்ள அனைவரும் திரண்டு புனித் ராஜ்குமாரினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்காக பெங்களூர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பை கர்நாடக அரசு பலப்படுத்தி உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது.